வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பைதகரசின் தேற்றம் பற்றி கற்க இருக்கின்றோம். கற்றல் விளைவுகளாக பைதகரசின் தேற்றத்தை அறிந்து கொள்வர், அன்றாட வாழ்வில் அதன் பயன்பாடுகளை அறிந்து கொள்வர். இவர்தான் பைதகரஸ். இவர் கிரேக்க நாட்டைச் சேர்ந்தவர். கிறிஸ்துவுக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இசையை கணிதத்தின் அடிப்படையில் வரையறுத்தவர். பைதகரசு தேற்றம் செங்கோண முக்கோணியுடன் தொடர்பட்டது. செங்கோண முக்கோணி பற்றி பார்ப்போம். முக்கோணிக்கு 3 கோணங்கள் காணப்படும். அதில் 1 கோணம் 90 பாகையாயின் நாம் அதனை செங்கோண முக்கோணி என கூறுவோம். இந்த அடையாளம் 90 பாகையை குறிக்கும். இந்த 90 பாகைக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம் என நாம் கூறுவோம். இந்த பக்கம் செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்கள் இவை 2. பைதகரஸ் தேற்றம் பற்றி பார்ப்போம். ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்கள் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்பதாகும். பைதகரஸ் தேற்றம் ஒரு செங்கோண முக்கோணி செம்பக்கம் சி என்ற நீளம், மற்ற 2 பக்கங்கள் ஏ பி என்ற நீளங்கள். செம்பக்கத்தின் மீது ஒரு சதுரத்தை வரைவோம். 1 பக்க நீளம் சி, எனவே சதுரத்தின் பரப்பளவை நாம் நீளந்தர் அகலம், நீளம் அகலம் சமனாக உள்ளது சதுரம், எனவே சி வர்க்கம் என எழுத முடியும். அவ்வாறே இந்த பக்கத்தின் மீது வரைந்த சதுரத்தின் பரப்பளவை ஏ வர்க்கம் என எழுத முடியும். மேலும் இந்த பக்கம் பி ஆக உள்ளதனால் இதன் மீது வரையப்பட்ட சதுரத்தின் பரப்பளவு பி வர்க்கம் என எழுத முடியும். எனவே பைதகரஸ் தேற்றத்தின் படி நாம் ஏ வர்க்கத்தையும் பி வர்க்கத்தையும் கூட்டும் பொழுது சி வர்க்கம் புறப்படும் என எழுத முடியும். இந்த சி வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சக பி வர்க்கம். ஒரு செயற்பாட்டை நாம் இப்பொழுது செய்வோம். செங்கோண முக்கோணி ABCயில் பக்கங்களில் சதுரங்களை அமைப்போம். பின்பு இந்த சதுரத்துக்கு நாம் ஒரு வார்னிஷ் பேப்பரை எடுப்போம். அவ்வாறே இந்த சதுரத்துக்கும் நாம் ஒரு வார்னிஷ் பேப்பரை எடுப்போம். பின்பு அவற்றை நாம் ஓரலகு பக்க நீளங்கள் கொண்ட சதுரங்களாக நாம் அதனை பிரிப்போம். இதனை நாம் எடுத்து ஏசி என்ற பக்கத்தின் மீது வரையப்பட்ட சதுரத்தின் மீது அடுக்குவோம். அடுக்கினால் அவை முற்றாக பொருந்துகிறது. எனவே நாம் இந்த சதுரத்தின் பரப்பளவையும் இந்த சதுரத்தின் பரப்பளவையும் கூட்டும் பொழுது இந்த செம்பக்கமான ஏசி மீது வரைந்த சதுரத்தின் பரப்பளவுக்கு சமன் என நாம் கூற முடியும். நாம் இதனை வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். அன்றாட வாழ்வில் நாம் பைதகரஸ் தேற்றத்துடன் தொடர்பட்ட செங்கோண முக்கோண வடிவங்களை நாம் கண்டிருக்கின்றோம். நாம் விளையாடும் பட்டங்களில் இந்த செங்கோண வடிவங்கள் வரக்கூடிய மாதிரி நாங்கள் அமைக்கின்றோம். இங்கே செங்கோண முக்கோணிகள் காணப்படுகிறது. அவ்வாறே சுவரில் நாம் ஒரு ஏணியை நிறுத்துவோமாயின் சுவருக்கும் ஏணிக்கும் இடையில் உள்ள அந்த தூரத்தை நாம் கணிக்க முடியும் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி. மேலும் நாம் இந்த செங்கோண வடிவங்களை மார்பிள்களில் பார்த்திருக்கின்றோம். தச்சு வேலை செய்யும் பொழுது நாம் செங்கோண முக்கோணியின் வடிவங்களை பார்த்திருக்கின்றோம். இங்கே காணப்படுகிறது. குறுக்காக சட்டம் அடிக்க வேண்டுமாயின் அது ஒரு செம்பக்கமாக அமையும். இது ஒரு செங்கோண முக்கோணி. அவ்வாறே இதுவும் ஒரு செங்கோண முக்கோணி. இதுவரை நாம் கற்றதன் சாரம்சமாக, ஒரு செங்கோண முக்கோணியின் செம்பக்கத்தின் மீது வரையப்பட்டுள்ள சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்கும் பக்கங்கள் மீது வரையப்பட்டுள்ள சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்பதாகும். நன்றி.